மாண்புமிகு கழகத்தினுடைய காவல் தெய்வங்களாக விளங்கிக் கொண்டிருக்கும் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய தெய்வீக ஆசியுடனும் இதய தெய்வம் கழகத்தின் கோவிலாக இருந்து தெய்வமாக இருந்து தொண்டர்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய தெய்வீக ஆசியுடனும் நாளை நிறைவேறுகின்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவிலே தலைவரின் புரட்சி தலைவரின் வழித்தோன்றலாக அம்மாவின் வழித்தோன்றலாக கழகத்தை கட்டிக்காக்கின்ற ஒரு பொறுப்பை நாளை தலைமையேற்கின்ற மாண்புமிகு 1.5 கோடி தொண்டர்களுடைய பாதுகாவலர் அம்மாவின் இதயத்தில் இடம்பெற்ற புரட்சி தலைவர்களுடைய இதய கனி நமது எடப்பாடியார் ஐயா அவர்கள் நாளை கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக 1.5 கோடி தொண்டர்களினுடைய ஒருமித்த ஆதரவோடவும் தமிழகத்தில் உள்ள அனைத்து 99% மாவட்ட செயலாளர்களுடைய ஆதரவோடும் 99% தலைமை கழக நிர்வாகிகளின் ஆதரவோடும் 99% சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய ஆதரவோடும் குறிப்பாக சொல்ல போனால் ஒட்டுமொத்த கழகத்தினுடைய ஆணிவராக இருக்கின்ற கழகத்தினுடைய 1.5 கோடி தொண்டர்கள் கழகத்தினுடைய அடிவேர்கள் கலைக்கழகத்தினுடைய செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் பேரூர் கழக செயலாளர்கள் மாவட்ட அணி செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் குறிப்பாக தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் ஒட்டுமொத்தமாக தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் ஆகிய எங்களது பாசத்திற்குரிய அருமை அண்ணன் கடம்பூர் ராஜ் அவர்களுடைய ஒருமித்த ஆதரவோடு அவருடைய ஆலோசனையின் பேரில் ஒட்டுமொத்த எங்களுடைய இதயத்தின் அடித்தளத்திலிருந்து உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து உண்மையாக எங்களை கட்டி காக்கின்ற ஒரு பொறுப்பை இந்த இயக்கத்தை கட்டி காக்கின்ற ஒரு பொறுப்பை நமது கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக அவர்தான் வர வேண்டும் அவருக்குத்தான் என்று எங்களுடைய ஆதரவு என்று இன்று தமிழகத்தினுடைய 1.5 கோடி தொண்டர்களும் இன்று கிரிண்டிவே சாலை பசுமை வழி சாலையை நோக்கி படையெடுத்துக் கொண்டு தங்களுடைய ஆதரவை தன்னால் எந்தவித தூண்டுதலும் பேர் இல்லாமல் யாருடைய அறிவுத்தலும் பேர் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இன்று சாரசாரையாக குடும்பம் குடும்பமாக வந்து இன்றைக்கு நமது ஐயா எடப்பாடியார் அவர்களை ஆதரிக்கின்ற ஒரு நிலையை தமிழகமே உற்று பார்த்துக் கொண்டு இருக்கிறது. அனைத்து தொண்டர்களும் சரி, இங்கே வருகின்ற தொண்டர்களும் சரி, இருக்க தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து பொதுமக்களும் இன்று தொலைக்காட்சி வாயிலாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் பத்திரிகைகள் வாயிலாகவும் இன்று நடக்கின்ற தமிழகத்திலே நடக்கின்ற ஒவ்வொரு அசைவுகளையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எந்த தொண்டனுக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஐயா எடப்பாடியார் தான் இந்த கழகத்தை காப்பாற்றுவார், காப்பாற்றி கொண்டிருந்தார், இன்னும் தொண்டர்களின் பாதுகாவலராக இருந்து இந்த இயக்கத்தை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று 1.5 கோடி தொண்டர்களை எண்ணத்தை அவர்களிடம் கூறிய பேரில் இன்று நாளை நடைபெற இருக்கின்ற பொதுக்குழுவிலே அனைத்து தரப்பினருடைய ஒற்றுமித்த ஆதரவோடும் ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் இன்று இங்கு வருகின்ற ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் நான் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளராகவும் மற்றும் கூட்டுறவுத்துறையில் பல்வேறு பொறுப்புகளையும் தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறேன். எங்களுடைய முழு ஆதரவு. என்னுடைய பேர் என் ஜி ராஜேந்திரன், தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர்.